நடுவர் நீங்க கேட்டிருந்தீங்க, அப்புறம் நீங்க என்ன படிக்கிறீங்க, எந்த காலேஜ்ல படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஒரு மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அடியில் அழகாக அமைஞ்சிருக்கிறது தான் ஜெயமாதா இன்ஜினியரிங் காலேஜ். இந்த இடத்துல தான் கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன், எல்லா ஃபங்க்ஷனுமே இந்த ஸ்டேஜில் தான் நடக்கும். காலேஜில் பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்துல இருந்து தூரத்துல இருந்து வரவங்க எல்லாத்துக்குமே காலேஜ் பஸ் எப்பவுமே அவைலபிளாக உண்டு. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல அரல்வாய்மொழி அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல முப்பந்தல் அப்படிங்கிற ஒரு இடத்துல கரெக்டா இருக்குது. என்னோட காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அந்த கோர்ஸ் எல்லாம் எல்லாமே இருக்குது. நான் என்ன படிக்கிறேன் அப்படின்னா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் பி படிக்கிறேன், ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா அழகப்பா யூனிவர்சிட்டி கீழே பார்த்தீங்கன்னா கொலபரேட் ஆட்டு ஏர்லைன் ரிலேட்டடாக நிறைய கோர்சஸ்லாம் இருக்குது. நீங்கள் என்னென்ன கோர்ஸஸ்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் ஹாப்பினஸ்ஸாக நீங்கள் படிக்கலாம். நான் இப்போ இந்த வீடியோ பிளாக் பண்ணுறதுனால இது கொலபரேட்டோ அல்லது ப்ரொமோஷனோ அப்படி கிடையவே கிடையாது. உங்களுக்கே தெரியும் என்னோடய ஹாப்பினஸாக இருந்தாலும் சரி, சேடாக இருந்தாலும் சரி, எல்லாமே நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுவேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக மனசு ரொம்ப ஹாப்பினஸாக இருக்கனால தான் நான் அந்த பிளாக் எடுக்கிறேன். ஸோ நம்மள மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேரணும் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் மைண்டு மட்டும்தான், மற்றபடி ப்ரொமோஷனால் ரெண்டு அட்மிஷன் பண்ணணும் அப்படின்னு என்னோடய ஹாபிட் கிடையவே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸாக நான் ஃபீல் பண்ணுறனால இந்த பிளாக் நான் எடுக்கிறேன். என்னென்ன கோர்சஸ் இருக்குது, காலேஜ் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், ஓகேவா? நான் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக செகண்ட் இயர் நான் படித்து முடிய போகுது. செகண்ட் இயர் இனிமேல் நான் தேர்ட் இயர், இன்னும் செம் எக்ஸாம் என்ன வரல, அது வந்ததுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா தேர்ட் இயர். ஸோ இதுதான் நான் படிக்கக்கூடியது. லொக்கேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ வாங்க காலேஜ் போய் நம்ம போய் பார்க்கலாம். காலேஜில் பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்துலேருந்து தூரத்துலேருந்து வரவங்க எல்லாத்துக்குமே காலேஜ் பஸ் எப்போவுமே அவைலபிளாக உண்டு. நம்ம பைக்கில் கூட நம்ம வரலாம். ஒரு மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அடியில் அழகாக அமைஞ்சிருக்கிறது தான் ஜெயமாதா இன்ஜினியரிங் காலேஜ். இதுதான் இதனுடைய ஃபுல் வியூ, பார்த்துக்கோங்க. நம்ம இனி உள்ளே போய் பார்க்கலாம், ஓகேவா? என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸு எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம், வாங்க போகலாம். இந்த இடத்துல தான் கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன், எல்லா ஃபங்க்ஷனுமே இந்த ஸ்டேஜில் தான் நடக்கும். ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன், பொங்கல், அப்புறம் என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் நம்ம காலேஜில் நடக்குதோ எல்லாமே ரொம்ப ஒரு டீமாக செலிப்ரேட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் எப்படியாவது ஸ்டூடெண்ட்ஸோட திறமை வளர்க்குறதுக்கு ரொம்ப எனக்குலாம் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணேன், ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக ஹாப்பினஸாக இருந்து குடில் காம்படிஷன், டான்ஸ் ப்ரோக்ராமிங், கொயர் எல்லாமே அடிப்படையாக வைப்பாங்க. ஸோ அடுத்து நம்ம எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம், வாங்க. இப்போ நம்ம கிளாஸ் ரூமுக்கு நம்ம வந்தாச்சு. என்னோடய கிளாஸ் ரூம் பார்த்திங்கன்னா இதுதான் என்னோடய கிளாஸ் ரூமு. இந்த சைடு ஃபுல்லும் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், சிவில், எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் எலக்ட்ரிக்கல் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இந்த சைடு தான். மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டு, அப்புறம் கம்ப்யூட்டர் பார்த்திங்கன்னா அந்த சைடில் டிபார்ட்மெண்ட் உண்டு, ஓகேவா? ஆனால் இருக்கு பாருங்கள், அந்த ஃப்ளோ தான் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காலேஜில் மெயின் ஒரு விஷயம், என்ன விஷயம் உண்டு அப்படின்னா லிஃப்ட்டும் நமக்கு காலேஜில் நமக்கு உண்டு. லிஃப்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஆப்ரேட் இல்லை, ஆனால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸு லீவ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்பவும் போல் ஆப்ரேட் இருக்கும், ஓகேவா? ஸோ அப்போ நம்மளும் லிஃப்ட்டில் மேலே கிளம்பிட்டு வரலாம். ஸோ இதுதான் இனிமேல் அடுத்தடுத்து நம்மளுடைய லேப் எல்லாமே நம்ம போய் பார்க்கலாம், வாங்க. என்னடா கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்தேன், ஆளுக்காடு இருந்தாலும் தேட்டர் இங்கே என்ன இருக்குது? இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பினஸ்ஸான இடம். எதுக்குன்னு தெரியுமா? நம்ம என்ன தான் நமக்கு ஸ்டடிங்கில் ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் சரி, வியூவை பாருங்கள், அடி போலியாக இருக்கும். பாருங்களாம், ஒரு மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கீழே அமைஞ்சிருக்க நம்மளோட காலேஜ் எப்படி இருக்குது, அடிப்படையாக இருக்கும். எனக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா காலேஜ் எப்போவுமே ஒரு எப்படி சொல்கிற மெயினில் இருந்து அப்படின்னு கிடையாது, ஒரு மலைக்கு கீழே மலைக்கு நடுவில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இயற்கையோட வாழ்றது ரொம்ப நல்லாயிருக்கும், இயற்கையை அந்தளவுக்கு நம்ம பராமரிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் பாருங்க, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆடிட்டோரியம், ஓகேவா? அதில் தான் நமக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் டைம். அப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் லேப் உண்டு. எங்களுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு லேப் நடந்தது அந்த இடத்துல தான். ஓகே, இந்த சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அப்புறம் நம்ம அங்கே அதே மாதிரி அந்த சைடு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த வரண்டாவை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இப்படி நம்ம பில்டிங், அதுக்கு அவங்க பில்டிங் உண்டு.
சரியா நம்ம எல்லாமே நம்ம பார்க்கலாம் சொல்லுவாங்க. ஸோ கைஸ் இப்போ நம்ம கம்ப்யூட்டர் லேபுக்கு வந்தாச்சு. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா போன சமில் இந்த சைடு வச்சு தான் எங்களுக்கு கம்ப்யூட்டர் லேப் எக்ஸாம் நடந்துச்சு. வாங்க போகலாம். ஸோ கைஸ் இதான் ப்ரேயர் ஹால். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு கம்ப்யூட்டர் லேப். அப்புறம் இது பார்த்திங்கன்னா அட்மிஷன் செல். எனக்கு பார்த்திங்கன்னா அட்மிஷன் போட வரும்போது நாங்கள் அந்த செல்லில் தான் அங்கே தான் போட்டிருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே பார்த்திங்கன்னா பிரின்ஸிபல் ரூம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேர்மன் சார் ரூம், அப்புறம் அங்கே ஆஃபீஸ். ஓகேவா? இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா என்ன தான் படித்தாலும் சாப்பிடக்கூடிய இடத்தெல்லாம் பார்க்கணுமா? வாங்க போகலாம். அடுத்தது அட்ராசிட்டிஸ் பண்ணக்கூடிய கிரவுண்டெல்லாம் பார்க்க வேண்டாமா? வாங்க போவோம், லேப்லாம் பார்ப்போம். ஸோ கைஸ் இப்போ நம்ம கேண்டீனுக்கு வந்தாச்சு, வாங்க போய் பார்க்கலாம். இதுதான் நம்ம காலேஜோட கேண்டீன். நம்ம சாப்பாடு நம்ம தொந்தரல அப்படின்னாலும் நம்ம மெஸ்ஸில் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அவங்க நமக்கு ரெடி பண்ணுவாங்க. ஸோ சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எப்படி இருக்கும்போது படிக்கும் போது ரொம்ப தெரியும். அப்புறம் டீ, காஃபி, அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதான் அடுத்து நம்ம கிரவுண்ட், அடுத்து ஹாஸ்டல் போய் பார்க்கலாம் வாங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம கிரவுண்டுக்கு வந்தாச்சு. நமக்கு என்னென்ன ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், கிரிக்கெட், கபடி, வாலிபால், ஃபுட்பால் இதெல்லாம் நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், நம்ம காலேஜில் நம்ம சேரலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹாஸ்டல் அது. அப்புறம் இன்னொரு ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா அண்ணா இருக்குது, பார்த்துக்கோங்க. எவ்வளோ தான் நமக்கு ஏதாவது ரொம்ப படித்து நம்ம ஜீனியஸ் ஆகிட்டோம் அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த சைட்லாம் அப்படி ஈவினிங் டைம்லாம் பார்த்திங்கன்னா, அதுவும் இந்த நம்ம மழை பெய்ய வெதர் டைம் சேஞ்ச் ஆகக்கூடிய டைம்லாம் பார்த்திங்கன்னா, அந்த மேகம் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த மழையில் அப்படி ஒட்டி இருக்கும்போது நம்ம அந்த அந்த வழியாக அப்படி ஒரு வாக் போகும்போது அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த டைம் இங்கே மழை பெய்யும் போது பார்த்திங்கன்னா நான் அந்த ஃபீலை ரொம்ப ஹாப்பினஸாக என்ஜாய் பண்ணுவேன். ஸோ இதுதான் நம்ம காலேஜோட ஃபுல் இதுவும், பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு ஹாப்பினஸான ஒரு மெமரிஸ் எனக்கு இங்கே சேர்ந்ததுனால இது திரும்பவும் சொல்கிறேன். ஒரு இதுக்குதானே கிடையாது, நமக்கு ஸ்காலர்ஷிப்பாக இருக்கட்டும் சரி, அல்லது நமக்கு என்ன ஒரு ஃபீஸில் நமக்கு இதுனாலும் சரி, ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக ஒரு ஹாப்பினஸோட நம்ம ஸ்டடிங் எப்படியாவது அந்த ஸ்டூடெண்ட்டு நல்லா திறமையான ஒரு ஒரு வேலைக்கு போகணும், ஒரு பிளேஸ்மெண்ட் ஆகணும், கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட்டு 100% நமக்கு எடுத்துருவாங்க. நம்ம கம்ப்யூட்டர் ஃபீலாக இருக்கட்டும் சரி, மெக்கானிக்கல் ஃபீலாக இருக்கட்டும் சரி, எலக்ட்ரிக்காக இருக்கட்டும் சரி, சிவில் என்ன ஃபீல்னாலும் நமக்கு அவ்வளோ ஒரு பக்க தூணாக நமக்கு நின்று நமக்கான ஒரு போஸ்டிங்கை எடுத்து தருவாங்க. ஸோ இதுதான் பாய்ஸ் ஹாஸ்டல், அப்புறம் கிரவுண்டு. ஓகேவா? அந்த மலையை பாருங்களேன், இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. சரி ஓகே, இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தது அங்கே லேபு பார்த்துட்டு அப்புறம் லேடிஸ் ஹாஸ்டல் பார்த்துட்டு அதோட நம்ம எண்டிங் வரலாம், வாங்க போகலாம். ஸோ கைஸ் இந்த சைடு ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா லேபு. ஓகேவா? அப்புறம் நம்ம இந்த வழியாக நம்ம கேண்டீன் நம்ம போயிடலாம். ஸோ வாங்க போகலாம். ஸோ கைஸ் எங்கள் காலேஜ் ஜிம்மு பார்க்குறதுக்காக நானும் என் பிரதரும் நான் போயிட்டு இருந்தோம். அந்த வழியில் பார்த்தீங்கன்னா எங்கள் காலேஜை பற்றி நான் பலாப்பழத்தை பாருங்க, அப்படி அடிப்பொலியாக இருக்குது பார்த்தீங்களா? வேற மாதிரி இருக்குது, அழகாக காய்ச்சல் பார்த்தீங்களா? எங்கிட்டலாம் வச்சா வரமாட்டேங்குது. அது ஒவ்வொரு சீசன் ஒவ்வொரு இடத்து மண்ணோட பதத்தை பார்த்துட்டு அந்த மரம் வளர்க்க. பார்த்தீங்கன்னா ஆடிட்டோரியம் தான் ஏதாவது ஃபங்க்ஷன், கல்ச்சுரல் டே அது எல்லாமே நடக்கும். அதாவது ஃபங்க்ஷன் என்னென்ன நம்ம காலேஜில் என்னென்ன ப்ரோக்ராம் செலிப்ரேட் பண்ணுறாங்களோ எல்லாமே ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஐபிலாம் போவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் நிறைய இடங்களில் நமக்கு இப்படிலாம் நம்ம வேலைக்கு போகும்போது நமக்கு இதாக இருக்கும். அப்புறம் நிறைய கம்பெனிக்கெலாம் கூப்பிட்டு போவாங்க நம்ம. ஓகேவா? ஜிம் பார்த்திங்கன்னா அந்த அட்லாஸில் இருக்கும், இங்கே பாருங்கள், இங்கேருந்து பார்த்தா தெரியும், அங்கே தெரிந்து பாருங்கள், லாஸ்ட்டாக தான் ஜிம். ஓகேவா? மலைக்கட்டு வரத்துல தான். அப்புறம் பார்த்திங்கன்னா அது ஒரு டிபார்ட்மெண்ட், அங்கே தான் நமக்கு லேப், எனக்குலாம் லேப் எக்ஸாம் அந்த இதில் தான் நடந்துச்சு, அந்த ஹாலில் தான் நமக்கு லேப் எக்ஸாம் எல்லாம் நடந்துச்சு. ஸோ இதுதான் இனி பார்த்திங்கன்னா நம்ம லேடிஸ் ஹாஸ்டல் பார்த்துட்டு அதோட நம்ம எண்டிங் வரலாம் வாங்க. இதுதான் லேடிஸ் ஹாஸ்டல். ஹாஸ்டல்னாலே உங்களுக்கு ஒரே ஒன்று தான் ஞாபகம் வரும், நம்ம வீட்டு சாப்பிட ரொம்ப மிஸ் பண்ணுவோம் அப்படிங்க நினைப்பீங்க. அந்த குறையே இருக்காது. வீட்டில் நம்ம அம்மா அப்பா எப்படி நமக்கு சமைச்சு, நம்ம அண்ணன் தம்பிக தங்கச்சி அக்காலாம் எப்படி நமக்கு சமைச்சு தராங்களோ அதே போல் அந்த கைப்பக்கத்தில் தான் இங்கெல்லாம் ஹாஸ்டலில் சாப்பாடு இருக்கும். இங்கே படிக்கிற நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் கேட்டேன், ஹாஸ்டல் சாப்பாடுலாம் நல்லாயிருக்கு அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு, ருசியாக இருக்குது அப்படின்னு, ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு ஹாப்பினஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்கள் ஹாஸ்டல் ஃபுல்லுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, காலேஜ் ஃபுல்லுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்படி ஹாஸ்டல் எப்படி இருக்குது, காலேஜ் எப்படி இருக்குது, அண்டு பஸ்ஸெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு அவங்க எல்லாருக்குமே காமிச்சேன். ஸோ இதுதான் எங்கள் காலேஜ். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் அப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரோலே நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன், இனி நம்ம அங்கே போய் பார்க்கலாம் வாங்க. ஓகே கைஸ், என் காலேஜ் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்படிலாம் இருக்குது, ஹாஸ்டல் எப்படி இருக்குது, அண்ட் கிரவுண்ட் எப்படி இருக்குது, அப்புறம் காலேஜ் பஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருப்பீங்க, கேண்டீன் பார்த்துருப்பீங்க. நாங்கள் படிக்கிறதுனால சொல்கிறேன், என்னடா இது ஒரு ப்ரொமோஷன் அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது, உங்களுக்கே தெரியும் எல்லாத்துக்குமே. என்னோடய ஹாப்பினஸாக இருந்தாலும் சரி, சேடாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன். எனக்கு எப்போவுமே ஒரு இடம் ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸாக எனக்கு அந்த இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு அதை நான் கண்டிப்பாக ரெண்டு பேர்த்துக்கு நான் சொல்லுவேன். அது ஒரு கெட்ட விஷயமாக இருந்தால் நான் சொல்லவே நான் மாட்டேன், அதே மனசுக்குள்ளே நான் சொல்லுவேன். அதே மாதிரி தான் இங்கே பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. எப்படி
எப்படியாவது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம கண்டிப்பாக அந்த ஸ்டூடெண்ட்டை படிப்பில் மட்டும் கிடையாது, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கான தனித்திறமைகளையும் நம்ம எப்படியாவது அவனை ஹை லெவலில் கொண்டு வரும் அப்படின்னு நினைப்பாங்க. அது போக ஃபீஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு லெவல் தான், எல்லா கோர்ஸுமே இருக்குது. அப்புறம் நமக்கு ஏரோநாட்டிக்கல் சம்மந்தமான கோர்ஸஸுமே அவைலபிளாக இருக்குது, டிப்ளமோ கோர்ஸஸ் அண்டு பி கோர்ஸஸ், அப்புறம் பிபிஏ எல்லா கோர்ஸஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகர்கோவில், அப்புறம் இங்கே வள்ளியூர் சைடு அந்த சைடு இருக்கிற எல்லாத்துக்குமே காலேஜ் பஸ் எல்லாமே அவைலபிளாக விடுவாங்க. ஸோ எப்படி சொல்கிறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப என்ஜாயாக இருக்கும். உங்கள் யூனிஃபார்ம் பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர், பாய்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பார்த்துருப்பீங்க அதே மாதிரி தான், இந்த கலர் ஃபேண்ட்டும் அப்புறம் ஒரு மாதிரி ப்ளூ கலரில் ஷர்ட்டும் உண்டு. ஓகேவா, இதுதான் காலேஜான எல்லாமே. அப்புறம் ஐவி ப்ரோக்ராம் கூப்பிட்டு போவாங்க, ஐவியில் நிறைய இண்டஸ்ட்ரியெலாம் பார்க்குறதுக்கு நம்மள கூப்பிட்டு போவாங்க. அப்புறம் என்னென்ன ப்ரோக்ராம், கல்ச்சரல் டே, அப்புறம் ஃபேர்வெல் டே, அப்புறம் காலேஜ் கிறிஸ்மஸ், பொங்கல், என்னென்ன ஃபங்க்ஷன் வருதோ எல்லாமே ரொம்ப கிராண்டாக ஸ்டூடெண்ட்ஸை வச்சு அவனுக்குள்ளே இருக்க திறமை வெளிக்கொண்டு வருவாங்க. 100% பிளேஸ்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக அவங்க ரெடி பண்ணி எல்லாமே, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு போகிறான்னா அவன் எப்படி வீட்டில் இருக்கக்கூடாது, அவனை எப்படியாவது ஏதாவது ஒரு லாங்குவேஜ் கற்றுக்க வைக்கணும், எப்படியாவது அவனை ஒரு நம்ம கண்டிப்பாக முடிச்சுட்டு போகிறக்குட்டி அந்த ஃபைனல் இயர்லேயே அவனுக்கு ஒரு பிளேஸ்மெண்ட் நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஹானஸ்ட்டாக இருப்பாங்க. மெயினாக ஸ்டாஃப்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி கேரக்டர், அப்படி அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லி கேரக்டர் இருக்கனால தான் நானே இங்கே படிக்கிறேன். புரியுதா, எனக்கு பொதுவாக எந்த காலேஜில் படித்தாலுமே முதல்ல ஸ்கூலாக இருக்கட்டும் சரி காலேஜாக இருக்கட்டும் சரி எனக்கு முதல்ல சாட்டிஸ்ஃபையாக இருக்கணும். நான் சாட்டிஸ்ஃபை இல்லைன்னா அந்த காலேஜ் பக்கமே போக மாட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸ்ஸு, ஃபீஸாக இருக்கட்டும் சரி அல்லது ட்ராவலோட டைமிங்காக இருக்கட்டும் சரி ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது. இது கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா ஜெயமாதா இன்ஜினியரிங் காலேஜ், இது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ஆரோவாய்மொழியில் முப்பந்தல் அப்படிங்கிற இடத்துல. உங்களுக்கே தெரியும் முப்பந்தல் ஒரு சாமி கோயில் உண்டு, புகழ் வாய்ந்த ஒரு சாமி கோயில், அதுலேருந்து கரெக்டாக 0.2 கிலோமீட்டரில் இந்த காலேஜ் கரெக்டாக இருக்குது. ஓகேவா, ஸோ நீ யாரெல்லாம் படிச்சிருந்தீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்த அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் ஒரு கிராஜுவேட் ஆகணும் அப்படின்னுச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணலாம், 100% நீங்கள் ஒரு ஜாப்புக்கு வர்றது கன்ஃபார்ம். ஓகேவா, இந்த வாய்ப்பை நீங்கள் அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டாக நான் சொல்லலை, என்னோடய ஃபேமிலி மெம்பராக எல்லாமே என்னோடய அப்பாவாக இருக்கட்டும் சரி அம்மாவாக இருக்கட்டும் சரி அக்காவாக இருக்கட்டும் சரி தம்பியாக இருக்கட்டும் சரி எல்லாருமே நீங்கள் எந்தெந்த ஊர்லன்னா நான் யார்டே தெரியாமல் வீடியோஸ் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ கண்டிப்பாக ஒருத்தவங்க யாராவது ஒருத்தவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக படித்தா அவனோட திறமை வேறு லெவலில் போகும், நல்ல அவன் படிச்சுட்டு இந்த காலேஜ்லேயே வேலை பார்க்கறதா இருந்தால் கூட ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டாஃப்லாம் அந்தளவுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க, அவனுக்கு ஸ்காலர்ஷிப் ஹெல்ப் பண்ணுறது கூட அந்தளவுக்கு எல்லா வாய்ப்புகளும் அவனுக்கு உண்டு. ஸ்காலர்ஷிப் உண்டு, எல்லாம் அவனுக்கு என்னென்ன கவர்மெண்ட் சைட்லேருந்து என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி வருமோ எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுதான். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெலைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு பீஸ்ஃபுல்லானது இந்த மாதிரி, அப்புறம் பிரேக் டைமில் போய் கேண்டீனில் போய் டீ குடிக்கணும், ஸோ அதில் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்புறம் மிஸ்ஸில் சாப்பாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், நம்ம வீட்டில் கொண்டு வரலாம் பார்த்துக்கலாம். ஸோ அப்புறம் தான் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் ஆலன், அடுத்த ஒரு ஃபுட் ரிவ்யூ ட்ராவலாக் லைஃப்பில் லைஃப் ஸ்டைல் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பை பை, சேஃபாருங்க, பை.